மியூசிக் கம்போசர் கதீஜா ரஹ்மான் அவர்கள். ஸோ முன்னாடிலாம் வந்து ஒரு படம் வருது அப்படின்றப்போ மியூசிக் டைரக்டர் யார் அப்படின்னு கேட்டால் ரஹ்மான் சாருடைய ஸ்கூல்லேருந்து ஒருத்தங்க அப்படின்னா அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு அவார்ட் மாதிரி அவங்களுக்கு, ஓகே ஒரு பெரிய மிகப்பெரிய கிரெடிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரம் ரஹ்மான் சார்ஸ் ஃபேமிலி, ரஹ்மான் சாருடைய பேரோடையே வராங்க அப்படின்றப்போ லாட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன், லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் டு ஹர் அண்ட் மிகப்பெரிய ஒரு ப்ராமிசிங் டேலண்ட் அப்படின்றத நம்ம நம்புகிறோம். இன்னொரு விஷயம், இசையில் வந்து 7 ஸ்வரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரஹ்மான் சாருடைய ஃபேமிலியிலேருந்து வர 7வது மியூசிக் கம்போசர் இவங்க அப்படின்றப்ப இன்னும் பெருமையாக இருக்கு. We are happy to have you here, Khadija ma'am. Please come and share a few words. எல்லாருக்கும் வணக்கம். I can't believe this is happening. Thank you so much. மின்மினியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஹலிதா மேம் 2022லேயே என்னை வந்து அப்ரோச் பண்ணாங்க. ஐ வாஸ் நாட் ரெடி அண்ட் ஐ தாட் அதுக்குள்ளே படம்லாம் முடிஞ்சு பை தென் தே படம் ரிலீஸே ஆயிருக்கும்னு நினச்சேன். பட் தென் ஐ ஹேப்பன் டு மீட் ஹர் அண்ட் தென் அவங்களுக்கு என் ஒர்க்கும் பிடிச்சது அண்ட் தென் பை தென் அவங்க ஷி ஹட் லாக் ஆல்மோஸ்ட் அனதர் கம்போசர் கிட்ட போயிட்டாங்க. பட் அப்புறம் ஷி வாஸ் கன்ஃபியூஸ்ட். ஐ செட் இல்லை உங்கள் படத்துக்கு எது பெட்டரோ பண்ணுங்கள் அப்படின்னு. ஷி செட் இல்லை உங்களோடு தான் இந்த படம் உங்களோடு தான் நான் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு. 8 எனக்கு ரொம்ப ஸ்மூத்தாக போச்சு. ஐ வில் நாட் அக்ரி தட் ஷி இஸ் டிஃபிகல்ட் டு ஒர்க் வித் பிகாஸ் ஷி மோல்டட் மீ கம்ப்ளீட்லி. லைக் ஒரு சைல்டு வந்து ஒரு அடல்ட்ஹுட் போகிற வரைக்கும் எனக்கு அது மாதிரி மோல்ட் பண்ணாங்க. அவங்க ப்ராமிஸும் பண்ணாங்க, நீங்கள் படத்தில் இருக்கேன்னு மட்டும் சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஐ ஃபீல் எனக்கு வந்து ஐம் வெரி பிக்கி, வெரி கிளியர் அபவுட் வாட் ஐ வாண்ட். ஸோ அவங்க ரொம்ப ரொம்ப கிளியராக இருந்தது வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக போச்சு. ஃபஸ்ட்டு வந்து ட்ரெய்லர் கட்டு தான் கொடுத்தாங்க. அப்போயே டிசைட் பண்ணிட்டேன் மேபி பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு. ஐ டோல்ட் மை ஹஸ்பண்ட் ஐ திங்க் இட்ஸ் பெட்டர். ஃபஸ்ட்டே ட்ரெய்லர் கொடுத்தோடனே நான் ரொம்ப பயந்துட்டேன். ஹீ செட் தயவு செஞ்சு விட்டுறாத ப்ளீஸ், ஜஸ்ட் வெயிட் ஃபார் சம் டைம். ஐ டோல்ட் நோ 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 ஆல்ரெடி அவங்க தேர் ரன்னிங் பிஹைண்ட் ஸ்கெட்யூல், பெட்டர் ஐ டெல் ஹர் ப்ளீஸ் ஒரு 1-2 வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி ஹீ டோல்ட். அண்ட் தென் ஸ்டூடியோவில் இருக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொன்னாங்க, வி ஆர் ஆல் தேர் டு சப்போர்ட் யூ, டோன்ட் வரி, நீ எடுத்து பண்ண அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பை காட்ஸ் கிரேஸ் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த எயிட் மந்த்ஸ் வந்து எனக்கு நான் சொல்லிட்டு எனக்கு டைம் எடுக்கும், நான் டைம் எடுத்தே பண்ணுறேன், ஒழுங்காக பண்ணணும் அப்படின்னா மேம் அதுக்கும் டைம் கொடுத்தாங்க. கரெக்டாக டெட்லைன்லாம் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். ஏதாவதுனா நான் கம்யூனிகேட் பண்ணுறதுல ஐம் குட். பட் 8 அவங்கள படுத்தி எடுத்துட்டேன். எந்த விஷயத்துலனா எப்படி என்ன நம்புறீங்க என்கிட்ட, அப்படி என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள படுத்தி எடுத்துட்டேன். அது வந்து அது இம்போஸ்டர் சிண்ட்ரோம் நான் டீல் பண்ணிகிட்ருந்தேன். அண்ட் தென் சம்ஹவ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் முடிஞ்சிருச்சு. சாங்ஸ் வரப்போ திரும்ப மைண்ட் பிளாக்கு, ட்ரெண்டு, இது ஃபாலோ பண்ணுமா அது ஃபாலோ பண்ணுமா, ஸோ மெனி திங்ஸ் இருந்துச்சு. பட் தென் மேம் சொன்னாங்க உங்களுக்கு என்ன ஹார்ட்லேருந்து வருதோ நீங்கள் பண்ணுங்கள், தட்ஸ் ஹவ் த ஃபிலிம் இஸ் அப்படின்னாங்க. ஸோ அங்கேயும் ஷி வாஸ் சப்போர்ட்டிவ். டியூன்ஸ் லாக் ஆகிடும், ஏன் லாக் பண்ணீங்க, எப்படி லாக் பண்ணுறீங்க, நிஜமாகவே பிடிச்சிருக்கா. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் எனக்கு இருந்துச்சு. சம்ஹவ் எனக்கு வந்து எனக்கு ஒரு அமேசிங் டீம் கிடச்சாங்க. ஸோ ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் வித் என் ஹஸ்பண்ட், என் சிஸ்டர் ரஹிமா வந்திருக்காங்க அங்கே. ஸோ அவங்கக்கிட்ட தான், என் ஹஸ்பண்ட் ரியாஸ் அவங்க இருக்காரு, ஹீ டசன்ட் லைக் ரொம்ப ஸ்பாட்லைட், ஸோ அங்கே ஒழிஞ்சிட்ருக்காரு. பட் என்னென்னா வந்து எல்லா ஸ்கிராச்சும் அவங்கக்கிட்ட காமிச்சிட்டே இருப்பேன், எப்படி அப்ரூவ் பண்ணுறாங்க, உங்களுக்கெலாம் பிடிச்சிருக்கா, நல்லா தான் இருக்கீங்க, இவ்வளோ யோசிக்கிற அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் நடந்துச்சு. ஸோ டில் தி எண்ட் லைக் எல்லாமே காமிச்சிட்டே இருப்பேன். ஐ டோல்ட் முடிஞ்சிட்டே சொல்லிவிடுங்க ஏதாவதுனா ஜஸ்ட் டெல் மீ. பட் யூனோ அதுக்கப்புறம் என் பிரதர் குமரனும் இருக்கார், அவரும் ஒரு கம்போசர். ஸோ பீப்புள் வேர் சப்போர்ட்டிவ். ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் ஃப்ரம் மை கோர் டீம் ஹூ ஆர் ஸோ சப்போர்ட்டிவ். ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா, ஹீ இஸ் நாட் ஹியர், ஹீ இஸ் ஆல்சோ அ கம்போசர் அண்ட் மியூசிக் சூப்பர்வைசர். மெயின் பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் வந்து எனக்கு இன் பர்சன் இருந்தது மாரி சக்தி, அங்கே உட்காந்துருக்காரு, ப்ளீஸ் ஸ்டாண்டப். அவர் வந்து அவரும் ஒரு கம்போசர், நிறைய இந்தி சாங்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அரவிந்த் கிரெசண்டோ, ஹீஸ் தேர், ப்ளீஸ் கெட் அப், சாரி இட்ஸ் லைக் அ டீச்சர் ஸ்டூடெண்ட். தென் சதீஷ் இஸ் தேர், ஹீ இஸ் ப்ராஜெக்ட் மேனேஜர், ஹீ ஹஸ் ஹெல்ப் மீ அ லாட். அதுக்கப்புறம் வந்து சூர்யான்ஷ், ஈவன் மோர் தென் அ சிங்கர், ஹீ வாஸ் ஆல்சோ சூப்பர்வைசிங் த ஹோல் ஸ்கோர். ப்ளீஸ் சார், யூ கேன் சிட் தே, நோ யூ. ஸோ ஹீ திஸ் இஸ் ஹிஸ் ஃபர்ஸ்ட், ஹீஸ் கெட்டிங் இன்ட்ரடியூஸ்ட் ஹிஸ் ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிமில் ஹீ சங், ஹீ சங் அதர் சாங்ஸ் ஆல்சோ, இந்தியும் பண்ணியிருக்காரு. அண்ட்
ஸோ பிரசாந்த், ஐ மிஸ்ஸிங் பிரசாந்த் ஹியர், சுரேஷ், கார்த்திக் அவங்கெல்லாம் தான் எனக்கு புஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து வேறு யார் வச்சுட்டேன், அதுக்கப்புறம் நான் ஏம், அதுக்கப்புறம் வந்து ஜெரி ஹேஸ் பின் வெரி சப்போர்ட்டிவ். ஸோ இவங்கெல்லாம் தான் கோர் டீம். அப்புறம் ஏஎம் ஸ்டுடியோவில், ஏஎம் ஸ்டுடியோவில் தான் மிக்ஸ் நடந்துச்சு. ஸோ கிருஷ்ணன் இங்கே இருக்கார், இஸ் அ வெரி ஃபேமஸ் அண்ட் ஹஸ் ஒர்க்ட் ஆன் மெனி ஃபிலிம்ஸ். அதுக்கப்புறம் அரவிந்த் இருக்கார், அண்ட் சிவா சார் மெயினாக எனக்கு வந்திருக்காரான்னு தெரியல, மிஸ்ஸிங் ஹிம். ஸோ கம்ப்ளீட்டாக பயங்கரமாக மிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஹலிதா மேம்க்கும். ஷீ ரியலி வாஸ் ரியலி கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங். அண்ட் ஐ திங்க் டீம் இல்லைனா இது மாதிரி இவ்வளோ பெரிய ஃபிலிம் வந்து யூ கே நாட் டூ இட். தேவர் தேர் வாஸ் கோயிங் த்ரூ அ லாட் ஆஃப், என்ன சொல்கிறது, ஜூனில் வந்து என்ன ஆச்சுன்னா இது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க, நான் தான் கம்போசராக வரேன் அப்படின்னு. அப்போ ட்வீட்லாம் வந்துச்சு இது மாதிரி வந்து, ஏன் இவங்களை சூஸ் பண்ணிங்க, தேர் ஆர் ஸோ மெனி டேலண்டட் பீப்புள், அவங்களுக்கு ஏன் ஆப்பர்ச்சுனிட்டி வரல. ஸோ எனக்கு அது ரொம்ப டிஸ்டர்ப் ஆச்சு. தென் ஐ தாட் நம்ம டைரக்டருக்கு நம்ம பெருமை சேர்த்து கொடுக்கணும், ஏன்னா அவங்க வந்து இவ்வளோ டச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ தாட் ஐ புட் மை எஃபர்ட்ஸ் இன் டூ ஒர்க். அண்ட் அந்த டைமில் ஷீ செட் ஆல்பம் ரெடி பண்ணுங்கன்னு ஒன்று. ஐயோ, ஆல்ரெடி ஐம் லைக் டவுட்டிங் மை செல்ஃப், இதில் வந்து ஆல்பம் எப்படி இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு ப்ராசஸ் போச்சு. அண்ட் ஸோ அல்டிமேட்லி ஆல்பமும் முடிஞ்சிருச்சு. அண்ட் ஐ தேங்க் த சிங்கர்ஸ் சக்திஸ்ரீ, இருப்பிடம் வந்து எனக்கு சக்திஸ்ரீ இல்லாமல் ஐ கே நாட் இமேஜின் எனிபடி எல்ஸ். அவங்கள மிஸ் பண்ணுறேன், அவங்க யூஎஸில் இருக்காங்க. அண்ட் சிரிஷா ரெண்டு பாட்டு பாடியிருக்காங்க, ஒன்று என்னோட ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. அண்ட் தென் சார்த்தக் கல்யாணி, அவரையும் இது பண்ணுறேன். பட் சூர்யான் ஹேஸ் டன் அ கிரேட் ஜாப், ஆல்தோ தமிழ் இஸ் நாட் ஹிஸ் த ஹீஸ் நார்த் இண்டியன், ஹிஸ் ரியலி அந்த கொடைஞ்சு எடுத்துட்டாங்க ஹலிதா மேம் அவரை, கரெக்டாக அந்த ப்ரொனன்சியேஷன் வரணும்னு நானும் விடல. ஸோ ஹிஸ் டன் அ கிரேட் ஜாப் வித்துட்டு, உங்களுக்கு ஒரு நார்த் இண்டியன் பாடுற மாதிரியே ஃபீல் ஆகாது. ஸோ அண்ட் தேங்க்யூ திங்க் மியூசிக், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங். ஐ ஹாவ் ஹியூஜ் ரெஸ்பெக்ட் பிகாஸ் யூ பிரிங் இன் நியூ டேலண்ட்ஸ் அண்ட் யூ சப்போர்ட் தெம். அண்ட் ஐ தேங்க் மை தேங்க்யூ மனோஜ் சார், நான் ஃபஸ்ட் டைம் உங்களை பார்க்குறேன், ஐ நெவர் மெட் யூ இன் பர்சன். தேங்க்யூ ஸோ மச், ப்ரில்லியண்ட்டாக இருக்குது சார், கேமரா ஒர்க் எல்லாம் ப்ரில்லியண்ட்டாக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் இந்த காஸ்ட், ஸோ எல்லா நம்ம நிறைய ஸ்டார்ஸ் பார்த்துருப்போம், பட் எனக்கு ஃபஸ்ட் டைம் ஐம் ஒர்க்கிங் ஆன் அ ஃபிலிம், அவங்க ஃபேஸஸே பார்த்து ஒர்க் பண்ணி டு மீட் தெம் இன் பர்சன், எனக்கு ஜென்வனாக ஐ வாஸ் லைக் ஸ்டார் ஸ்ட்ரக். அண்ட் ஐ வாஸ் லைக் காலிங் தெம் லைக் கேரக்டர் நேம்ஸை கூப்பிட்டுருந்தேன். தட் மச் ஐ காட் அட்டாச்ட். அண்ட் ஐ வுட் கீப் டெல்லிங் ஹலிதா மேம், எப்போ மீட் பண்ண போகிறோம், எப்போ மீட் பண்ண போகிறோம் அப்படி. ஐ டென்ட் இமேஜின் ஐ வுட் ஃபீல் லைக் ஸ்டார் ஸ்ட்ரக், அண்ட் ஐ ஃபெல்ட் லைக் ஐ நோ தெம் த்ரூ த ஃபிலிம். ஸோ அந்த ஃபீலிங் ஐ டோன்ட் நோ, இட்ஸ் அ ஃபஸ்ட் டைம் ஐம் எக்ஸ்பீரியன்ஸிங் திஸ், மேபி தட்ஸ் வை ஐம் ரியாக்டிங் லைக் திஸ். பட் தே ஹவ் டன் அ கிரேட் ஜாப், ஐ ஃபீல் லைக் தே ஹவ் லிவ் த கேரக்டர். எனக்கு வந்து இட் வாஸ் டூ மச் ஃபார் மீ வைல் ஒர்க்கிங் ஆன் திஸ் இமோஷ்னலி. அவங்க அதை எப்படி, தே மஸ்ட் ஹவ் கான் த்ரூ அ லாட் ஃபார் ஷுவர் ஒர்க்கிங் ஆன் இட். டெஃபினெட்லி இட்ஸ் நாட் அ ஃபீல் குட் ஃபிலிம், ஏன் எல்லாரும் அதை சொல்கிறீங்கன்னு தெரியல. ஒரு மே சும்மா வந்து இவங்க வந்து ரிசீவ் பண்ணுறாங்க, ரெண்டு பைக்கர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை வச்சு ரிசீவ் பண்ணி நீங்கள்லாம் லவ் ஸ்டோரின்னு நினைக்கணும்னு பண்ணிட்டுருக்காங்க. பட் அது வந்து ட்ரூத் கிடையாது, இது நான் அன்ஃபார்ச்சுனேட்லி ஹவ் டு பிரேக் த சீக்ரெட். அண்ட் அதுக்கப்புறம் ஐ வுட் லைக் டு தேங்க் மை பேரண்ட்ஸ் அண்ட் மை பிரதர் அமீன், ஹீஸ் லிட்டில் ஷை, வெளில தான் இருக்கார். ஸோ இட்ஸ் ஓகே, லைக் அவருக்கும் லேட்டாக வந்துட்டார், ஸோ ஹி மைட் பி லிட்டில் எம்பாரஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன், மை இன்லாஸ் அண்ட் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ். மை ஃப்ரெண்ட்ஸ் டர்லின் இஸ் ஆல்சோ தேர் டு ஷோ ஹர் சப்போர்ட். அண்ட் சதீஷ், ஐ யூ ஸ்டுட் ரைட், ஓகே சாரி, ஐ எம் லிட்டில் ஓவென்ட். இஃப் ஐ மிஸ்ட் அவுட் எனி டீம் மெம்பர்ஸ், சாரி, ஐ எம் ஆல்சோ நர்வஸ், இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச். அண்ட் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா சப்போர்ட் பண்ணுங்கள், ஏதாவது உங்களுக்கு இது இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப பேஷ் பண்ணாதீங்க இன்டர்நெட்டில், அதுதான் நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக நான் வந்து இதை கிராண்டடாக எடுத்துக்கல, ஐ ஹவ் ஒர்க்ட் ஹார்ட் ஃபார் திஸ். அண்ட் முரளி சார், நான் ஃபஸ்ட்டு முரளி சார் மீட் பண்ணியிருக்கேன், அண்ட் இஸ் அ வெரி காம் பர்சன், ரொம்ப கிரவுண்டட் ப்ரொடியூசர் மாதிரி அவர் பிஹேவ் பண்ணல. ஸோ ஐ மிஸ் ஹிம் டுடே. சீதோ அண்ட் சலிதா மேம் டீம்லேருந்தும் வந்து தே எம்பாடி ஹர்
நிறைய பேர் ஐ ஹவ் மெட் ஃப்ரம் அ டீம், வெரி ஸ்வீட் பீப்புள். ஸோ தேங்க் யூ ஸோ மச், தேங்க்ஸ் டு காட். உங்களோட ப்ரேயர்ஸ், உங்கள் பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக எனக்கு இந்த ஜேர்னியில் வேணும். தேங்க் யூ ஸோ மச். Thank you so much, ma'am.